நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு இரண்டாவது டோஸ் கொரோனா தடுப்பூசியை எடுத்துக்கிட்டாரு. இதை அவங்களுடைய இளைய மகள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. கொரோனா என்ற இந்த போரை எதிர்த்து நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராடி ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் தலைவர் கெட்ஸ் வேசன் அப்படின்னு ரொம்ப ஸ்டைலாக பதிவிட்டிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டாரை தொடர்ந்து எந்த பிரபலங்கள் எல்லாம் தடுப்பூசியை போட்டுக்கிட்டாங்கன்றத இப்போ பார்க்கலாம். மலையாள நடிகர் மோகன்லாலும் தடுப்பூசியை போட்டுக்கிட்டாரு. அவருடைய முதல் டோஸ் தடுப்பூசியை போட்டுக்கிட்டதாகவும் இவர் கவர்மெண்ட் மற்றும் அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்த நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேஷன் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. போட்டு முடித்த கையோட அது பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பேனர் முன்னாடி நின்று போஸ் கொடுத்துருக்காரு. நான் போட்டு முடிச்சிட்டேன் என்னுடைய கொரோனா தடுப்பூசியை, இப்போ நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டு சிஎம்மாக இருக்கிற MK Stalin அவர்களும் இரண்டு தடுப்பூசிகளையும் போட்டுக்கிட்டாரு. அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தயவுசெய்து எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கோங்க, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் உடம்பில் வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிந்த மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு தடுப்பூசியை போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து நம்ம ரம்யா கிருஷ்ணனும் முதல் டோஸ் இரண்டாவது டோஸ்னு ரெண்டு தடுப்பூசிகளையும் போட்டுக்கிட்டதா அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. குஷ்பு சுந்தரும் அதே மாதிரி என்னுடைய அம்மாவும் என்னுடைய மாமியார் ரெண்டு பேருமே தடுப்பூசி போட்டுக்கொண்டதா சென்ற மாதமே இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. நடிகை ராதிகா சரத்குமாருடைய மகள் ரேஹானும் அவங்களுக்கு உண்டான தடுப்பூசியை போட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கோங்க, இதை நீங்கள் பகிரவும் செய்யுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டன்னு சொல்லியிருக்காங்க. நடிகை நதியாவும் இரண்டு தடுப்பூசிகளையும் போட்டுக்கொண்டதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. நடிகை சுவாசினி தன்னுடைய தடுப்பூசியை போட்டுக்கொண்டதாகவும் அதே போல தன்னுடைய அப்பாவுக்கு 91 வயதாகிறது மற்றும் தன்னுடைய தாயாருக்கு 87 வயதாகிறது, இவங்க இருவருமே தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க, யாருமே பயப்படாமல் போட்டுக்கோங்கன்னு சாருஹாசன் தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஃபோட்டோவை இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹிந்தி நடிகை மாதுரி தீட்சித்தும் அவங்களுக்கான தடுப்பூசியை போட்டுக்கிட்டதாக பதிவிட்டிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ப்ரீத்தி சிந்தா உயிரி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களும் தடுப்பூசியை போட்டுக்கிட்டாங்க. ஏங்க, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி கூட ரெண்டு தடுப்பூசியும் போட்டுக்கிட்டாருங்க, அப்புறம் என்ன பயம், உங்கள் மருத்துவரை அணுகி உங்களுக்கான தடுப்பூசிகளை போட்டுக்கோங்க.